ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் எயிட்டீன் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க அப்படி மொத்த எபிசோட பார்க்கலையா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்குள்ள ஸ்டார்டிங்லயே டீச்சரும் சில பல பிரிண்ட் அவுட் அவங்க பாஸ் பண்ணிருக்காரு இதையும் பசங்க பின்னாடிக்க அங்க பாஸ் பண்ணிருக்க அங்க கொஞ்ச தூரத்துல பிரிண்ட் அவுட்டும் காலி ஆயிடுது டீச்சர் இங்க வந்து பிரிண்ட் அவுட் காலி அதே மாதிரி தான் டீச்சர் இங்கேயும் காலி இப்படின்னு அவங்களும் சொல்ல டீச்சரே இப்போதான் ஒரு உண்மையை சொல்றாரு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து நான் தப்பான நம்பர்ல எடுத்துட்டேன் நினைக்கிறேன் அதாவது நான் எடுத்தது கம்மியான ஆளுங்களுக்கு தான் நினைக்கிறேன் அதாவது இங்க நிறைய பேர் இருக்கீங்க சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பசங்களா இந்த மாதிரி ஒன்னா படிங்க இது கேட்டிருக்க யோகாவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிரா அப்படின்னா என்ன ஒரு குடுமை நான் வந்து செக்கி கூட நான் ஷேர் பண்ணுமா இதுல என்ன ஒரு குடும்பனா இந்த மாதிரி நான் ஷேர் பண்ண அவன் என்ன படிப்பானா இல்லனா அவன் வழக்கம் போல விளையாடுவானா அவன் நார்மலா படிச்சு நான் பார்த்தது இல்ல ஆனா செக்கியும் அவ பாக்க அங்க செக்கி பார்த்தா ஒரு விதமா உட்கார்ந்து இருக்கான் அவனும் முறைச்சு நிற்கான் அப்புறம் தான் இவளுக்கு எப்படி இந்த மாதிரி செக்கியால எந்த பொருளையா எடுக்க முடியாது ஏன்னா பெஞ்ச வந்து ஒண்ணா இணைச்சிருக்குல்ல சோ அவனால எடுக்கிறதும் கஷ்டம் தான் சோ இதனால தான் இவன் வந்து இப்படி பண்ண இருக்கானா ஆனா பரவாயில்லப்பா இந்த மாதிரி செக்கியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இதுவும் நல்லாதான் இருக்கு இது வந்து காமெடியா இருக்கு எப்படின்னு இவளோ அங்க பயங்கரமா சீச்சன இருக்கா இந்த சவுண்ட் வந்து செக்கிக்கும் கேட்டதுதான் இதனாலயே அவனும் மொறச்சினே பாத்துன்னு இருக்கான் ஒரு கட்டத்துல அவளும் பாத்துட்டு அங்க கம்முன்னு ஆயிடுறா இப்பதான் சிக்கி அங்க இருக்க டப்பா ஓபன் பண்றான் அந்த டப்பால எழுதுற பொருள் எல்லாம் பார்த்தா காட்ஸ் இருக்கு இந்த பையன் எதுக்கு காட்ச அங்க தூக்கி வச்சிருக்கான் எழுதுற பொருள் எல்லாம் எங்க ஆனா அதுக்குள்ள காட்ஸ்

வந்து ஆடியன்ஸை இப்போ தான் ஏமாத்துவாங்க இப்படி பண்ணி தான் அவங்க மேஜிக் ட்ரிக்கே செய்வாங்க அப்போனா இது ஒரு கார்டோட ட்ரிக்கா என்ன ஆனா அதுக்குள்ள சிக்கியோ அங்கே ஒரு மாதிரி வச்சுக்கினா அந்த கார்டை கொடுக்குறான் இந்த வச்சுக்கோ இந்த இப்போ இவன் கார்டை கொடுக்குறானா அப்போ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் கார்டு ட்ரிக்கா நான் வந்து அவனை இக்னோர் பண்றதே நல்லது இப்படின்னு அவ்வளோ இக்னோர் பண்ணிருக்கா இருந்தாலும் அவன் கார்டை குத்துன்னே சொல்றான் இது வந்து ட்ரிக் எல்லாம் இல்லை இது வெறமா பாரு நீயே சர்ப்ரைஸ் ஆயிடுவே இருந்தாலும் அவன் பாக்குற மாதிரியே இல்ல இந்த சைடு சிக்கியோ அங்கே ட்ரிக்க பண்றான் இந்த இயேசு கார்டுக்கு பதில் அங்கே வேற ஒரு கார்டு வந்தது ஆனா இன்னுமும் அவன் இக்னோர் பண்ணினே தான் இருக்கான் இந்த சைடு சிக்கி திரும்பவும் திரும்பவும் அந்த ட்ரிக்கை பண்ணுறான் ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவள் இன்னொரு பண்ணினே இருக்கா இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும் நான் படித்தா தான் என்னால் முன்னேற முடியும் நான் வந்து இதுக்கெல்லாம் அசர மாட்டேன் நீ எதுக்கு இப்படி பண்ணிருக்க நீ வந்து வீட்டுக்கு ஒத்துடலாம்ல நீ வந்து உன்னோட மேஜிக்கில் என்னையும் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் நான் படிக்கிறதுல மும்முரமாக இருக்கேன் சரி பசங்களா அத்தை பேஜ் எடுங்க ஆனால் அவ்வளோ அங்கே அத்தை பேச்சு எடுக்க அதுக்குள்ளே அங்கே பார்த்த இயேசு கார்டு இருக்கு இதை பார்த்து அவ்வளோ அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுறா இது வந்து எப்படி நடக்குது சிக்கி வந்து இங்கே நோட்டு மேலே கையை வைக்கலையே இந்த கார்டு வந்து எப்படி இங்கே வந்தது என்னால் என்னோட எக்ஸ்பிரஷனை கட்டுப்படுத்த முடியல நான் வந்து காட்டிட்டு தான் இவன் வந்து சந்தோஷம் ஆயிடுவான் இதனாலயே அவளும் அங்க காட்டாம இருக்கா ஆனா என் ஒரு வழி இருக்கு எப்படின்னு அவள அந்த காடு தூக்கி அங்க ரொம்ப கோவமா அந்த காடிய நசுக்கி போட்டுறா நான் வந்து உன்னால கோவம் ஆயிட்டேன் சிக்கி ஏன்னா நான் வந்து படிச்ச முன்னு என்னன்னு பாக்குறேன் ஆனா நீ இப்படி விளையாட்டு தனமா பண்ணிருக்க சிக்கியும் அந்த காடை பார்த்து ரொம்பவும் ஒத்த பாட்டுனு இருக்கான் சரி பசங்களா அத்த சென்டென்ஸ் யாரு படிக்கிறா மயோடா நீ படி இதனாலயே அவனு எழுந்துக்கிறான் அங்க பார்த்தா பின்னாடி அந்த இயர்ஸ் ஆஃப் டைமண்ட் அந்த காடு வந்து திரும்ப அங்க நிக்குது இதை பார்த்து யோக்கர் ரொம்ப பயந்து போயிடுறான் அந்த காடு வந்து அங்க எப்படி போச்சு இந்த மாதிரி நான் அந்த காடை உடச்சு இருந்தாலும் சேக்கி அங்க ஆழ்ந்து அந்த அதையும் நான் என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் எப்படி அந்த கார்டு அங்க திரும்பவும் போச்சு செக்கியும் மேஜிக் எல்லாம் திரும்பவும் பண்ணி காட்டுறான் அங்க கையில பாத்தாக்கான கண்ணீர் வர அந்த வாட்டரும் உன்னோட கையில இருக்கு இதை பாக்குற இப்பதான் இவ்வளவுக்கு புரியுது இவன் நடிச்சிருக்கானா ஆனா அவனும் அங்க மேஜிக்கை பண்ணி பண்ணி காத்த இதை பார்த்தா அவ்ளோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிரா இருந்தாலும் என்ன அவளோட இங்க காட்ட முடியல அவளும் மனசுலயே சொல்றா இந்த மாதிரி நான் இக்னோர் பண்ணோம் இக்னோர் பண்ணோம் நான் வந்து இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் ஆகல ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னுதான் புரியல இந்த மாதிரி அந்த கார்டு அதை வந்து நான் நசிக்கிட்டேனே நசுகிட்டேனே எனக்கு புரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்லி இருக்கு அப்பனா அது மிஸ்லி எல்லாம் இல்ல இந்த மாதிரி அவங்க கிட்ட ரெண்டு காடா இருந்திருக்கும் அதாவது நான் ஃபர்ஸ்ட் காடை நசுக்கிட்டேன் ரெண்டாவது காடை அவன் வந்து எத்தனை வந்திருப்பான் இதுதான் ட்ரிக் போல இது வந்து ரொம்பவே போரிங்கா இருக்கு இந்த மாதிரி ட்ரிக்குகள்லாம் நான் ஏமாற மாட்டேன் இதெல்லாம் சாதாரணமான ஒரு ட்ரிக்கு தான் இப்ப நான் என்னோட இது எத்தனை அமைதியா கிட்டேன் அதுக்கும் மேல நான் வந்து இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன் இப்படி இவ்வளவு அங்க உட்காந்து இருக்கு ஆனா அதுக்குள்ள செக்கியவங்க அந்த நசுக்கி போட்ட காடை திருப்புறான் அது பார்த்தா ஆறாவது காடு இதை பார்த்தா அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா அப்படின்னா அந்த காடு அப்படின்னு அவ்வளவு அங்க செக் பண்ணி பார்க்க அந்த பையனோட பேக்காண்டியும் எந்த விதமான காடும் இல்ல திடீர்னு சிக்கி அவனோட வாயில இருந்து அந்த காடு எடுக்கணும்னா இத பார்த்தவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிரா யோகக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இதெல்லாம் எப்படி நடக்குது ஆனா அதுக்குள்ள டீச்சர் அவங்க சொல்றாரு இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஓராயிச்சு நான் வந்து இங்கில இருந்து போறேன் இது கேட்டுனருக்கு யோகோ ரொம்ப சேக் ஆயிடுறா இன்னது அதுக்குள்ள கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சா நான் வந்து எதையும் கவனிக்கலையே எப்படி இது முடிஞ்சது இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே மச்சனால